Hi friends, welcome to my channel. இதுவரைக்கும் கார்ட்டூன்ல மட்டுமே கேள்விப்பட்டிருக்கிற சாக்லேட் ஹில்ஸ் உண்மையாகவே இருந்தா எப்படி இருக்கும்? பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற போகோ ஐலாந்து தான் சாக்லேட் ஐலாண்ட்னு குறிப்பிடுறாங்க. இந்த சாக்லேட் ஐலாண்டை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த தீவுல சுமார் 1268ல இருந்து 1776 வரையிலான கோன் ஷேப்பிலான சின்ன சின்ன மலைகள் இருக்காம். இது சுமார் 50 சதுர கிலோமீட்டர் வரையும் பரவி இருக்கு. அது மட்டும் இல்லாம இதனோட உயரம்னு பார்க்கும்போது 30 லிருந்து 120 மீட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த மலைகள்ல என்ன ஸ்பெஷல்னா இவைகள்லாம் லைம் ஸ்டோனால் ஆனது. இதுல வெறும் புல் மட்டும்தான் வளரும், மரங்கள் எதுவுமே இந்த மலைகளுக்கு மேல வளராது. இந்த கோன் ஷேப்பை சுத்தியும் மரங்கள் இருக்கனால பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. ஆயிரக்கணக்கான ஒரே ஷேப்ல இருக்கிற மலைகள் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கிறது, ஒரு அதிசயம்னு தான் சொல்லணும். இந்த மலைகள்ல புல் மட்டுமே இருக்கிறனால சம்மர் டைம் இதெல்லாம் காஞ்சி போய் நமக்கு ப்ரௌன் கலர்ல சாக்லேட் மலைகள் மாதிரியே தெரியுது. இதனாலதான் இதுக்கு சாக்லேட் ஐலாண்டுன்னு பேர் வந்துச்சான். இந்த மலைகளுக்கு இடையில இருக்கிற சமமான நிலத்துல அரிசி சோளம் போன்ற பயிர்களையும் விளைவிக்கிறாங்க. இது இந்த மலைகளுக்கு மேலும் அழகு கூட்டுதுன்னு கூட சொல்லலாம். இதுக்கு நடுவுல சின்ன சின்ன ஓடைகளும் ஆறுகளும் இருக்கும். இந்த மாதிரியான மலைகள் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கிறது ஜியாலஜிஸ்ட் 3 வகையான காரணங்களை சொல்றாங்களாம். அதுல ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னா, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடந்த காலநிலை மாற்றத்தால இந்த லைம் ஸ்டோன் இப்படி மாறி இருக்கலாம்னு சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, பவளப்பாறையின் மீது ஏற்பட்ட அதிக அழுத்தத்தலால மேல் எழுந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் நிலத்துக்கு அடியில ஏற்பட்ட டெக்டானிக் பிளான்ஸ் ஏற்பட்ட நகர்வு காரணமா தான் உருவாகி இருக்கலாம்னு, பல நூற்றாண்டுகளாக மழைநீர் பட்டு அரிச்சு அரிச்சு இது உருவாகி இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த மலைகள் போகோ ஐலாண்டு சுற்றியும் பரவி இருக்கனால இந்த இடத்தை பார்க்க டூரிஸ்ட் அதிகமா வரனால இதுக்குன்னு தனியா ரிசார்ட்டே கட்டி விட்டுருக்காங்க. கார்மன் டவர் உச்சிலிருந்து பார்க்கும்போது இந்த மலைகள் முடிவே இல்லாத மாதிரி ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது. இந்த சாக்லேட் ஹில்ஸை 8th Wonder of World கூட குறிப்பிடுறாங்க. 1988 இந்த மலைகள் அந்த நாட்டோட 3வது நேஷனல் ஜியாலஜிக்கல் மானுமெண்டா அந்த நாட்டோட நேஷனல் கமிட்டி ஜியாலஜி சயின்ஸால அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இதோட அதிசயத்தையும் வியப்பையும் அறிஞ்ச அந்த என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இந்த ஹில்ஸை யுனெஸ்கோவோட நேச்சுரல் மானுமெண்ட் லிஸ்ட்ல இணைக்க வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. இப்போ இந்த சாக்லேட் ஐலாந்து பிலிப்பைன்ஸ் நாட்டோட டூரிசம் அத்தாரிக்கிட்ட இருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.